ஹாய் மிஸ்டர் சினிமா வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இயக்குனராக இருக்க திரு எஸ்பி ஜனநாதன் அவங்க வந்து இறந்துட்டாங்க. இவர் யார் அண்டு இவரோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பி ஜனநாதன் இவர் வந்து பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர், அண்டு தஞ்சாவூரில் வடசேரி அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயது வந்து 61 வயசாகுது. இப்போ ரீசண்டாக லாபம் அப்படின்ற படம் வந்து விஜய் சேதுபதியை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அண்டு அந்த படத்து வந்து கூடிய சீக்கிரம் வந்து திரையில் வந்து வெளிவரப்போகுது. அடுத்ததாக இவர் பண்ண திரைப்படங்கள் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேரான கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள், அண்டு நாட்டுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு எபிக் ஃபிலிமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கு. இவர் இதுக்கு முன்னாடி இயக்கிய படங்கள் வந்து இயற்கை, ஈ பேராண்மை, புறம்போக்கு எனும் பொதுவுடைமை அப்படின்னு வரிசையாக 4 ஹிட் படங்கள். அண்டு இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த வருஷம் வந்து 2003 இயற்கை அப்படின்ற படம் மூலியமாக வந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரோட முதல் படத்திலேயே தேசிய விருதும் வென்றிருக்காரு. அப்புறம் இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2003 வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். 2021 வரைக்கும் வெறும் ஒரு 5 படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் 5 படங்களுமே தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருந்திருக்கு. அவர் இயற்கை படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு பெஸ்ட் டைரக்டராக. இவர் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி லெனின், பரதன், வின்சென்ட் செல்வா மற்றும் கேஆர் அவங்ககிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி டைரக்டராக ஆகியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சுருக்காரு. அண்ட் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் புறம்போக்கு என்னும் பொது உடைமை அப்படின்ற படம் வந்து 2015 வந்து அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் லாபம் படத்தோட எடிட்டிங் ப்ராசஸில் இருந்தப்போ அவருக்கு லஞ்சுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் அவர் வீடு திரும்பலை. ஸோ உடனே அவங்க அவரோட அசிஸ்டண்ட் எல்லாமே வீட்டில் போய் பார்த்தப்போ அவர் ஒரு அன்கான்சியஸாக இருந்திருக்காரு. அன்கான்சியஸாக இருந்தனால அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி மதியம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அவருக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை மிஸ்டர் சினிமா டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்.